ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எகவாயிரே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்ணுறோம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நல்லா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். வந்து கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து சிக்கன் 65 மசாலா. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். தக்காளியை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நம்மளுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் நல்லா புண்ணீரமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நாங்கள் எவ்வளோ வாங்கி எடுத்து வச்சுருக்கிறோன்றது சொல்லலாம். நான் 300 கிராம் சிக்கனுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 65 பொடியும் குழம்பு மசாலா போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளவுதான் நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான சூப்பரான நம்மளுக்கு கருவேப்பிலை சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச். இப்போ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.